நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரல அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கடுமையாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வந்து சாதிக்க முடியும். ஜென்ரல் அட்வைஸே அப்படி தான். உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் அப்படின்றது வந்து யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இந்த விஷயங்கள் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே எல்லாருக்குமே சொல்லுவோம். ஓகேங்களா, வாழ்க்கையில் வந்து கடுமையாக உழைச்சோம் அப்படின்னா முன்னுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே எல்லாருக்குமே சொல்லுவோம். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடைமுறைக்கு ஒத்து வருதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக. சரி, இப்போது நான் வந்து டெல்லிக்கு போகணும். டெல்லி வந்து வடக்கு சைடு இருக்குது, சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா வடக்கு சைடு இருக்குது. ஃப்ளைட்டில் போகிறேன் அப்படின்னா டேக் ஆஃப் ஆகிட்டு நல்லா கடுமையாக உழைக்கிறேன், அதாவது டேக் ஆஃப் பண்ணிடுறோம், டெல்லியில் டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகிறோம். டெல்லி வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வடக்கு சைடு இருக்குது அப்படின்றது, நார்த் சைடில் இருக்குது. அப்போது அந்த டைரெக்ஷனில் ஃப்ளைட்டை வந்து நம்ம வந்து ஃப்ளைட் வந்து ஓட்டணும். ஆனால் என்னென்னா நம்ம கடுமையாக உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்படியே வந்து தெற்கு சைடு ஃப்ளைட்டை ஓட்டுவோம். தெற்கு சைடு போனோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா தான் வரும், கன்னியாகுமரி அந்த பக்கம் வந்து ஸ்ரீலங்கா, ராமேஸ்வரம், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, அப்போது நம்ம கடுமையாக உழைக்கிறோம்னு டைரக்ஷன் இல்லாமல் உழைச்சோம் அப்படின்னா அந்த டைரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றது தான் விஷயம். அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நம்ம பதிவு பண்ண போகிறோம். அப்போது அந்த முயற்சிகள் அப்படின்னு செய்யப்படுகின்ற விஷயம், சில இடத்துல முயற்சிகள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய லக்ன பத்தியில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல முயற்சி பண்ணணும், எந்த இடத்துல முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெள்ள தெளிவாக வந்து எடுத்து சொல்லுவோம். அப்போது இந்த முயற்சிகள் வந்து எந்த இடத்துல பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஆணித்தரமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ முயற்சிகள் பண்ணால் அப்படின்னா அதில் சாதிக்க முடியுமா, நம்ம வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேன்மை பெறுமா இல்லையா, தொழில் பண்ணலாமா பண்ண வேண்டாமா இப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே வந்து நம்ம தெள்ள தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து ஒரு விஷயத்தில் பிஸ்னஸ்லேயோ இறங்கணும். இது மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஜாதகம் தான் நம்ம போட்டிருக்கோம் இப்போது. ஓகே, இப்போது இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடுமையாக முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயமே வந்து பிஸ்னஸே பண்ணக்கூடாது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த கடுமையாக முயற்சி பண்ணுறாரு இல்லைங்களா, அந்த முயற்சி பண்ணாவே வந்து பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஜாதகருக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த டைரெக்ஷனில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடுமையாக நம்ம வந்து ரொம்ப நாலெட்ஜபிள், இன்டலெக்சுவல், எனக்கு நிறைய நாலெட்ஜ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஞானமே இல்லாமல் ஒரு அனுபவமே இல்லாமல் முயற்சிகள் வந்து கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க. இந்த கடுமையாக முயற்சி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ரிசல்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த ஜாதகம், இப்போ ஏஎல்பி லக்னம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போயிட்டுருக்கு, ஜென்ம லக்னத்தை விட்டுருங்க, இதில் முக்கியமான கிரகங்கள் தான் போட்டிருக்கேன் நான். ஓகேங்களா, தேவையில்லாத கிரகத்தை போடலை. ஓகேங்களா, மேபி அந்த குரு வந்து நான் விட்டுருக்கேன் நான். நான் பார்த்த விஷயங்கள் எனக்கு வந்து மனசில் பதிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்திற்காக இந்த விஷயம் பதிவு பண்ணுறேன் நான். ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு, ஏஎல்பி லக்னம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போயிட்டுருக்கு, விருச்சக லக்னம் ஏஎல்பி, கேட்ட நட்சத்திராதிபதி யார், புதன். புதன் நல்லா இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் நல்லா தானே இருக்காரு, அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் இவருடைய முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த முயற்சிகள் பண்ணுறாங்க இல்லையா, இந்த முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் முயற்சி பண்ணுறாரு இவர், முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தொழில் மூலமாக கடனை ஏற்படுத்தி கொள்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இந்த ஜாதகருக்கு ஏஎல்பி லக்னம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முயற்சி, பத்தாம் பாவம் எது, இது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள் இது. ஓகேங்களா, பத்தாம் பாவத்துக்கு ஆப்போசிட்டில் இந்த முயற்சி பண்ணுறாரு.
அதனால தான் சொன்னேன் நான், நம்ம ஃப்ளைட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் டைரக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த 10 பாவத்துக்கு ஆப்போசிட்டில் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இந்த முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த 10 பாவத்தை கெடுக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இந்த முயற்சி, இங்கே ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா நம்ம உஷாராக கவனிக்கணும். என்னென்னா, கேட்டை நட்சத்திராதிபதி 1 பாவம், கேட்டை நட்சத்திராதிபதி யார், புதன். புதன் இங்கே இருக்கார், முயற்சி பண்ணிகிட்ருக்கார். 3 பாவம்ன்ற முயற்சி, முயற்சி வந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்போது எதுக்கு அகைன்ஸ்டா, இதுக்கு அகைன்ஸ்டாக முயற்சி பண்ணுறாரு. 10 பாவம்ன்றது தொழில், தொழிலுக்கு அகைன்ஸ்டாக முயற்சி பண்ணி என்ன பிரயோஜனம். அப்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம வந்து டெல்லிக்கு போகிறோம்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவுக்கு போகிற மாதிரி கணக்காகிடும். ஓகேங்களா? அப்போது இந்த முயற்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் தொழிலே பண்ணாதீங்க, நீங்கள் வேலைக்கு போங்க. ஓகேங்களா? இங்கே சுக்கிரன் இங்கே இருக்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கு வந்து கடனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஏல்பி லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6 இடத்தில் இருக்கார். அப்போ கடனை ஏற்படுத்தி கொள்வது உண்டான, இது எல்லாமே இப்போது வந்து ஏல்பி படித்தவங்களுக்கு தெரியும். சுக்கிரன் இங்கே இருக்கலாமா, இருக்கக்கூடாது. இப்போ ஏல்பி லக்னத்துக்கு 6 இடத்துல சுக்கிரன், இப்போ கடனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவர் சம்பாதிக்கிற விஷயங்கள் கடனுக்காக தான் சம்பாதிப்பார். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ 9 பாவ அதிபதி யார், சந்திரன். சந்திரன் இங்கே இருக்கிற அமைப்பு கேதுவோடு இணைந்திருக்கார். சந்திரன் 9 பாவ அதிபதி இங்கே இருக்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆசிலேஷன் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான் இங்கே நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நம்ம எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் போயிடும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து பல லட்சங்கள் போட்டு தொழில் பண்ணுறாங்க, ஆனால் ஒரே ஒரு ஜோதிடரை வந்து இது பண்ணலாமா இந்த டைம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டாங்க. முக்கியமாக வந்து ஏல்பி ஜோதிடர் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அருமையாக அட்வைஸ் கொடுப்பாங்க. ஏங்க இதுக்கு பண்ணலாங்க பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு ரெண்டு விஷயத்தை கரெக்டாக சொல்லிடுவாங்க. பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம், இந்த ஜாதகர் முயற்சிகள் பண்ணுறாரு, கேட்டை நட்சத்திராதிபதி. இவருடைய எண்ணங்கள் எல்லாமே முயற்சி பண்ணணும்னு தான் இருக்கும். ஏன்னா கேட்டை நட்சத்திராதிபதி புதன், புதன் வந்து 3 இடத்துல இருக்கார். முயற்சிகள் இருக்குது, அது யா அதுக்கு வந்து அகைன்ஸ்டாக இருக்குது. எப்படி இருக்குது, தொழிலுக்கு அகைன்ஸ்டாக முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஆறாம் பாவத்தில் இருக்குது. அப்போது முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து இங்கே இருக்குது. ஆனால் இந்த டைமில் வந்து இவருடைய பிரெயின் எப்படி இருக்கும், சொன்னால் கேட்குற மாதிரியா இருக்கும், கேட்குற மாதிரி இருக்காது. இவர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி நாலேஜபிள் பர்சன். ஓகேங்களா? ஏன்னா புதன் எக்ஸ்ட்ரீம்லி நாலேஜபிள் பர்சன். ஆனால் அந்த நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிஸ்னஸ் நாலேஜ் மட்டும் இருந்தால் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிட முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாலேஜ் மட்டும் வந்து இருந்தால் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இது தொழிலுக்கு அகைன்ஸ்டாக முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்கு திருமணம் ஆகலை. 7 பாவாதிபதி 6 இடத்துல இருக்காங்க, திருமணம் ஆகலை. ஏன், இவருடைய எண்ணங்கள் ஃபுல்லாக வந்து தொழில் 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 மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இவர்கள் முயற்சி பண்ண டைரக்ஷன் வந்து தப்பு. அப்போது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் நம்முடைய பிஸ்னஸை நோக்கி போகிறதா இல்லை வேலையை நோக்கி போகிறதா அப்படின்ற ஒரே டைரக்ஷனில் நம்ம மைண்டை அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இது வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த டைமில் வந்து இந்த முயற்சிகள் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஜோதிடரை நீங்கள் கேட்டீங்க, அதுவும் முக்கியமாக ஏல்பி ஜோதிடரை கேட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க முயற்சிகள் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தொழில் பண்ணலாமா வேண்டாமான்றது ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் முயற்சி பண்ணலாமா இல்லையா. ஓகேங்களா? கடையை நம்ம திறக்க வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. கடையை திறந்துட்டோம் அப்படின்னா அது வியாபாரம் ஆகுதா இல்லையா, அதனுடைய நான் முயற்சி பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு அதிகமாக ஒரு விஷயத்தை பண்ணி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான விஷயத்தை இந்த முயற்சிகள் பண்ணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.